சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க, உங்கள் கனவுகள் சிதைந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க, வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்றினுடைய முடிவுதான் மற்றொன்றினுடைய துவக்கம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா, விமானம் ஓடுபாதையில ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேல பறக்கும், கரெக்டா? விமானம் ஓடுபாதையில ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேல பறக்கும். விமானம் ரன்வேல போகுது, ரன்வே முடியுது, ஐயோ ரன்வே முடிஞ்சிருச்சேன்னு பைலட் கவலைப்பட்டார்னு வச்சுங்க, உள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அரோகரா, கோவிந்தா கோவிந்தா தான், கரெக்டா? ஆனா விமானிக்கு பைலட்டுக்கு தெரியும், என்ன தெரியும், ஓடுபாதையினுடைய முடிவுதான் பறப்பதனுடைய தொடக்கம் என்று, ஓடுபாதையினுடைய முடிவுதான் பறப்பதனுடைய தொடக்கம் என்று. தயவு செஞ்சு எல்லாருமே மனசுல வச்சுங்க, நீங்கள் போன முறை தோற்று இருக்கிறீர்கள் என்றால் இந்த முறை வெற்றி பெற்று பறப்பதற்கு. அவன் படிச்சு அவன் ஜெயிச்சு அவன் உழைச்சு அவன் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டானா, அதுக்கு பேர் உழைப்பு. அவன் கஷ்டப்படுறான், அவன் படிக்கிறான், அவன் வந்து அசிங்கப்படுறான், அவன் ஜெயிச்சிட்டானா, கஷ்டப்பட்டு உழைச்சு ஜெயிச்சம்மா. இதே பக்கத்தூர்ல இருக்கிறவன் அதே பண்ணானா, எல்லாம் அதிர்ஷ்டம், கம்ப்ளீட்டா அதிர்ஷ்டம். பாருங்க எவ்வளவு நாள் வருவான் பாருங்கம்மா. பலகை மாதிரி இருக்கும், அது கீழே நாலு வீல் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதுல உட்காந்து தள்ளிட்டே போவாங்க தெரியுமா ஒருத்தர். அவ்வளவு அந்த சமயத்துல மழை வேற பெஞ்சிருக்கு, ரோடு மோசமா இருக்கு, தண்ணி இருக்கு, தள்ளிக்கிட்டே போறாரு. என் பக்கத்துல இன்னும் ஒருத்தர் மண்டபத்துல இருந்து வெளியில வந்தவரு, தம்பின்னு கொண்டு போய் 50 ரூபாய் கொடுத்த. அந்த பையன் திரும்பி சொன்னாம் பாருங்க ஒரு வார்த்தை, சார் நான் பிச்சை எடுக்கிறதுக்காக போல கடையில வேலை செய்யறதுக்காக போயிட்டு இருக்கேன், ஒர்க் பண்றதுக்கு டைம் ஆச்சு, வேற யாருக்காவது கொடுங்க இல்ல நீங்க வச்சுங்கன்னு போனோம். இந்த உசேன் போல்ட் பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கு. அவர் வந்து ஓட்டப்பந்தயத்தெல்லாம் போகணும்னு ஆசையே இல்லை, சாதாரண ஆள் ஸ்டூடெண்ட், ஆனா வேகமா ஓடுவாருங்கிறது ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. அவனை எப்படியாவது புஷ் பண்ணி ரன்னிங் ரேஸ் கொண்டு தரணும்னு பாக்கிறாரு, நம்மால் வர மாட்டேங்கிறான், எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஒரு நாள் நம்மால் சோத்த மறந்துட்டு வந்துட்டாப்ல, சாப்பாடு மறந்துட்டு, நான் என்னோட லஞ்ச் தரேன், உண்மையாவா சார்? ஆமா, ஆனா நம்ம ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின பாத்தியா, அவங்க கூட ஓடி நீ ஜெயிச்சிரு, உனக்கு இந்த லஞ்ச் கொடுத்தேன். அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினால ரன்னிங் ரேஸ்ல, அவங்க கூட ரன்னிங் ரேஸ் ஸ்கூல் கிரவுண்ட்ல, அவன் பாதி கிரவுண்டு ஓடுறதுக்குள்ள நம்மால் ஃபுல் கிரவுண்ட் ஓடிட்டு வந்து சார் சோறுன்றிருக்காங்க. நமக்கே தெரியாத நம் திறமைகளை சரியாக அடையாளம் காட்டி உலகத்தின் முன்னால் நிறுத்துகிற ஒரு மனிதர் குருவாக இருக்க முடியும், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்.